உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா, உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாகவும், மணிப்பூரில் 2 கட்டங்களாகவும், பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா ஆகிய மாநிலங்களில் 1 கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி 10 முதல் முதற்கட்டமாகவும், பிப்ரவரி 14, 20, 23 மற்றும் 27 தேதிகளிலும், மார்ச் 3 மற்றும் 7 தேதிகளிலும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அவர் கூறினார். மணிப்பூரில் பிப்ரவரி 27, மார்ச் 3 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா மாநிலங்களில் பிப்ரவரி 14 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. 5 மாநிலங்களிலும் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் பணி மார்ச் 10 தேதி நடைபெறும் என்று சுஷில் சந்திரா தெரிவித்தார். ஒமிக்ரான் தொற்று நாடு முழுவதும் பரவி வரும் நிலையில் அது தொடர்பாக சுகாதாரத்துறை மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசித்த பின்னரே இந்த அட்டவணை வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அனைத்துவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றியே தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா கூறினார். 5 மாநிலங்களிலும் மொத்தம் 18 கோடியே 34 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும், இதில் 8 கோடியே 55 லட்சம் பேர் பெண்கள் எனவும் தெரிவித்தார். சுமார் 24 லட்சம் புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக தேர்தல் வாக்குப்பதிவில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 80 வயதை கடந்த வாக்காளர்கள் மற்றும் கொரோனா நோயாளிகள் தபால் வாக்குகள் செலுத்துவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். As many as 24.9 lakh first time electors, that is between the age of 18-19, have got registered in the 5 states. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து சி விஜில் செயலியில் வாக்காளர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும், பணப்பட்டுவாடா உள்ளிட்ட அனைத்து புகார்களையும் இதில் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். புகார் தெரிவித்த 100 நிமிடங்களுக்குள் உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் தயாராக உள்ளதாகவும், தேர்தல் சுமூகமாக நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சுஷில் சந்திரா கூறினார்.